ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமினா சமி. டுடே நம்ம சமையல் என்ன? சட்டுன்னு பூந்தியில் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ண போகிறோம். பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குன்னு. நல்லா சாஃப்டான இந்த பூந்தி லெட்டர் நம்ம எப்படி செய்யலாம்னு வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி வரைக்கும் எங்கள் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மிக்சிங் பவுலில் 2 கப் அளவுக்கு நம்ம கடலை மாவு எடுத்துக்கலாம். எந்த கப்பில் நம்ம கடலை மாவு எடுத்தோமோ அதே கப்பில் பார்த்திங்கன்னா, நான் இப்போ 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன். அதை இதில் சேரிட்டு முதல்ல கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கரைச்சிருக்கேன். இப்போ இது கூட இன்னொரு 1/2 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சிப்போம். பாருங்கள், கட்டிகள் எதுவும் இல்லாமல் இந்த அளவுக்கு நான் கரைச்சிருக்கேன். இந்த பதத்தில் இருக்கணும். பாருங்கள், நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மாவை பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர்ல ஆட் பண்ணிடலாம். பொறுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கடலை எண்ணெய் ஊற்றிருந்தேன். எண்ணெய் பார்த்திங்கன்னா காஞ்சிருச்சு. இப்போ நான் பார்த்திங்கன்னா கண் கரண்டி எடுத்திருக்கேன். இப்போ இதில் டம்ளரில் இருக்கிற இந்த மாவை இதில் ஆட் பண்ணிடலாம். மீடிய ஃப்ளேமில் வச்சுருக்கேன். மீடிய ஃப்ளேமில் வச்சு பார்த்திங்கன்னா புது குறைச்சாச்சு. இப்போ இதை பார்த்திங்கன்னா நம்ம வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பவுலை நான் மாற்றி எடுத்து வச்சுட்டேன். மீதி இருக்கிறது எல்லாத்தையுமே இந்த மாதிரி நம்ம குறைச்சி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பார்த்தீங்கன்னா பூந்தி குறைச்சி வச்சு பாருங்கள். மிக்ஸி ஜாரில் நம்ம பொறிச்சு வச்சுருக்கிறத சேர்த்துட்டு ஒரு 2 சுற்று 3 சுற்றி நம்ம இதை எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் குறகுறப்பாக எடுத்து வச்சுருக்கேன். அடிக்கடமான பாத்திரம் எடுத்துருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் நம்ம வந்து கடல் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் தான் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குவோம். இது கூட பார்த்திங்கன்னா ஒரே ஒரு இலக்காக பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக தட்டி வச்சுருக்கேன். அது இதில் சேர்த்துக்கலாம். சக்கரை பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் முழுசாக கரையில் சக்கரை பரங்கள் நல்லா முழுசாக கரைஞ்சிருச்சு. இப்போ இது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கம்மி பண்ண மாதிரி வரணும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கம்மி பதம் வந்துருச்சு. இப்போ இதை கூட பார்த்தீங்கன்னா நம்ம குறைச்சி வச்சுருக்கதை இதை சேர்த்திடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. ஏன்னா நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சுக்கலாம். 5 நிமிஷம் மூடி வச்சுருவோம். கடையில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேன். நெய் சூடாமல் இதை பார்த்தீங்கன்னா முந்திரி இதை வச்சு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது லோ ஃப்ளேமில் வறுத்தெடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேமில் வறுத்துட்டோம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பூந்தி பார்த்திங்கன்னா நல்லாவே பார்த்திங்கன்னா சக்கரை பூ நல்லா அப்சர்வ் பண்ணி வச்சு பாருங்கள். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம நெய்யில் வதக்கிற சக்கரை முந்திரத்தில் வச்சு இதை சேர்த்துக்கலாம். நல்லா கையால் பிசைஞ்சு பிளேட்டை பிடிச்சிக்குவோம்.
பாருங்க, நல்லா பிடிச்சிட்டோம். எவ்வளோ நல்லா சூப்பராக இருக்குன்னு பாருங்க. ரொம்பவும் குறைவான நேரத்தில் நான் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டான லட்டு பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குன்னு பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கலருக்காக இந்த கலர் பொடியெல்லாம் எதுவுமே சேர்த்தவே இல்லை. பூந்தி லட்டு நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் அவினாசம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.